லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கா சார், வணக்கம். வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்யணும், கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பட்டியலின மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, மாநில உரிமைக்கு எதிராக நீட் இருக்கு, கல்விய சுகாதாரத்தை சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒன்று உருவாக்கி, இடைக்கால தீர்வாக ஒன்று உருவாக்கி அதிலையாவது கொண்டு வரணும், நிரந்தர தீர்வுங்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி திரு விஜய் பேசியிருக்கிறாரு இன்று மாணவர்கள் முன்பாக. உங்களுடைய கருத்து? அவருடைய கருத்தை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத்தான் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக, நீட் வேண்டாம், எதற்காக வேண்டாம் என்றால் நீட் என்பது 7 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றீர்கள், 7 ஆண்டுகளாக 70 முறை வினாத்தாள்கள் வெளியில கசிந்திருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகியிருக்கிறது என்பதை தொடர்ந்து சொல்லுகிறார். இந்த நீட் என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு உகந்ததா, கிராமப்புறத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்றதா, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் இதில் போட்டி போட முடியுமா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது தேர்வு நடத்தும் பொழுதெல்லாம் பல முறைகேடுகளும் முரண்பாடுகளும் இருக்கின்றன. ஆகவே இதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து இது ஏழை எளிய கிராமப்புற அரசு பள்ளியில் மாணவிகளும் மாணவர்களுக்கும் எதிரான தேர்வு என்பதை பதிவு செய்து வருகிறார். அதே போன்று தமிழ்நாடு அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் முன்மொழிந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லாம் வழிமொழிந்து பேசியிருக்கிறோம். தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறோம், ஆளுநர் திருப்பி அனுப்பினார், அனைத்து கட்சி கூட்டங்களை போட்டு இதை வாதித்திருக்கிறோம், மீண்டும் ஒரு முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இந்த ஏழை எளிய தமிழ்நாட்டு கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளோடு வாழ்க்கையில விளையாடி வருகிறார் ஆளுநர் அவர்கள். இதையெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். ஒரு பரிணாம வளர்ச்சியோடு இன்று புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்ற அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் இதை கையில் எடுத்து இதை எதிராக நீட் வேண்டாம், அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பேசியிருப்பது வரவேற்க தகுந்தது. மாநில அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நீட்டுக்கு எதிரான பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறார். ஆகவே அவருக்கு, விஜய் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கோ. தொடர்ந்து இப்படி தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்களுடைய மாணவ மாணவிகளுடைய பிரச்சனைகள் அவர் கையில் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை ஆதரிப்பதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்துக்களை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு மட்டும்தான் அழைப்பு கொடுக்கல. இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு நான் எப்படி அழைப்பு கொடுக்க முடியும்? அழைப்பு கொடுக்க வேண்டியது டெல்லி. தமிழ்நாடு அரசுடைய தீர்மானத்தை ஆதரிக்கணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், ராகுலோட நிலைப்பாடை ஆதரிக்கணும்னா அப்புறம் அதுதானே சொல்லாம அதானே சொல்றீங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்க? அது வந்து டெல்லியில உள்ள எங்க தலைவர்கள் தீர்மானிக்கணும், தமிழ்நாட்டுக்கு அதற்கு தலைமை தாங்குகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி தீர்மானிக்கணும். நன்றி, நன்றி திரு செல்வ பெருந்தகை, இணைப்பில் பதிவு செய்து. லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.